அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அங்கன்வாடி பணியாளர். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, எங்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடிட்டு வரோம். இந்த வருஷம் 2020 செப்டம்பரில் ஊட்டச்சத்து மாதம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாட போகிறோம். அதனால் பொதுமக்களாகிய நீங்கள் எங்களோட இந்த திட்டத்தின் மூலம் ஊட்டச்சத்து பணிகளை பயன்பெற்று ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிக்க கை கொடுங்கள். இன்றைக்கி என்னோட அங்கன்வாடி மையத்திற்கு கர்ப்பிணிகள் 2 பேர் வர்றாங்க. அவங்களுக்கு தங்கமான 1000 நாட்கள் பற்றி சொல்ல போகிறேன். நீங்களும் வாங்க, எங்கள் திட்டத்தின் பயன்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேகலா, மேகலா, சாலினி அங்கன்வாடி சென்டரில் தாய்மார்களுக்கான கூட்டம் நடைபெறுது. கிளம்பலாமா? ரெடியா நீ? இதோ ஆர்த்தி, நானும் கிளம்பிட்டேன். நானும் உங்களோடையே சேர்ந்து அங்கன்வாடி மையத்துக்கு வரேன். 2 பேரும் சேர்ந்தே கிளம்பலாம். வாங்க, போகலாம். வாங்க மேகலா, ஆர்த்தி, எப்படி இருக்கீங்க? வரேங்க டீச்சர். நல்லா இருக்கோங்க டீச்சர். வரேங்க டீச்சர். நல்லா இருக்கிறோங்க டீச்சர். வணக்கம் டீச்சர். வணக்கம்மா, வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. எல்லாரும் மருத்துவமனை ஹாஸ்பிட்டலுக்கு எப்போமா கிளம்புனீங்க, போயிட்டு வந்தீங்க? டீச்சர், நான் நேற்று போயிட்டு வந்தேங்க டீச்சர். போயிட்டு வந்ததில் சிறுநீர பரிசோதனையும் ரத்த பரிசோதனையும் செய்துக்கிட்டேங்க டீச்சர். எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொன்னாங்க டீச்சர். மேகலா, நீயுமா? நான் போன வாரம் போனேங்க டீச்சர். கால் மட்டும் கொஞ்சம் வீக்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு மற்ற பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டேன் டீச்சர். சரிம்மா, இப்போ வந்துமா. தங்கமான 1000 நாட்கள் அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமாம்மா? டீச்சர். அப்படிங்களா? இப்போ அதை பற்றி சொல்லிட்டுங்களா? சரிங்க டீச்சர். தங்கமான 1000 நாட்கள் அப்படின்னா கர்ப்பகாலம், கர்ப்பம் தரித்தது, கர்ப்பம் நீங்கள் ஆனதுலேருந்து 9 மாதம் வரைக்கும் 270 நாள், அப்புறம் மறுபடியும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 6 மாதத்துலேருந்து, குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் 180 நாட்கள், குழந்தைக்கு 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதத்துலேருந்து 2 வயது வரைக்கும் 550 நாட்கள், மொத்தம் இதுதாம்மா 1000 நாட்கள். இந்த 1000 நாட்கள் தான் நமக்கு வந்து மிக மிக முக்கியமான நாட்கள். இந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே நம்ம ஆரோக்கியமான சத்தான உணவு, நல்ல காய்கறி கீரைகள் இதெல்லாம் நம்ம சரியான நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டு இருந்தால் தான் குழந்தை நல்லா மன வளர்ச்சியோடையும் உடல் வளர்ச்சியோடையும் ஆரோக்கியத்தோடையும் நல்ல குழந்தையாக பிறக்கும். பிறந்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனேயே 1/2 மணி நேரத்தில் நம்ம வந்து குழந்தைக்கு சீம்பால் கொடுக்கணும். அந்த சீம்பால் கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு வந்து நல்லது. தண்ணி குழந்தை பிறந்த உடனே நம்ம பெரியவங்களாம் தண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நான் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்பேன், என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் தான் சீம்பால் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சீம்பால் கொடுத்தே ஆகும். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி 6 மாதம் முடிந்து 7வது மாதம் தொடங்கினோடனே நம்ம அங்கன்வாடியில் 181வது நாள் வந்து நம்ம துணை உணவு கொடுக்குற விழாவை வந்து கொண்டாடுறோம். உங்கள் மற்ற சகோதரிகிட்டையெல்லாம் கேட்டு பாருங்கள், அன்னப்பிரசன விழா நாங்கள் நடத்தியிருக்கோம். சரிங்களா? புரியுதாம்மா உங்களுக்கு இந்த தங்கமான நாட்கள்னால் என்னென்னு? டீச்சர், நீங்கள் குழந்தைங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. வெய்ய காலத்தில் எப்படிங்க கொடுக்கலாங்களா? தாய்ப்பால்லையே வேணுங்கிற தண்ணீர் சத்து நிறைய இருக்குமா? தண்ணீர் அதுலேயே நிறையா, அதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தாய்ப்பால் கொடுத்தாவே அதில் இருக்கிற நீர் சத்தே குழந்தைங்களுக்கு போதும். ஒரு கட்டடத்துக்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ அது மாதிரி ஒரு ஆரோக்கியமான குழந்தை வளரணும் அப்படின்னா நம்ம வந்து குழந்தை பிறந்த 1/2 மணி நேரத்துலேருந்து சீம்பால்லேருந்து குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் குழந்தைங்க வந்து நாளடைவில் நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்களாக வளருவாங்க. சரிங்களா? சரிங்க டீச்சர். சரிங்க டீச்சர். புரிஞ்சுதாங்க? புரிஞ்சுதுங்களாம்மா? புரிஞ்சுதுங்க. ஆயம்மா, சத்துமாவு கஞ்சி கொடுங்க எல்லோருக்கும். சரிங்க டீச்சர். ஊட்டச்சத்து குறைபாடு இந்தியாவை உருவாக்குவோம். ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்.